வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நூறு நாள் சேலஞ்சில் எட்டாவது நாள் டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வகை வாக்கியம் இது நம்ம நிறைய நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கோம் சாதாரணமாக வாசிக்கும் போதே நம்மளுக்கு புரியும் ஸோ இதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் ஏவல் வாக்கியம் உடன்பாடு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் ஸோ இந்த அஞ்சு வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் சாதாரண வாக்கியம் அது வந்து ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்கிறது முகில் பரிசு பெற்றான் அது ஒரு செய்தி தான் அந்த மாதிரி குடி ஒரு செய்தியை குறிப்பிடுறது செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் அப்படின்னா கொஷின் மார்க் இருக்கும் யார் எங்கு என்ன அந்த ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாமே வந்து வினா வாக்கியம் இது நம்மளுக்கு நிறைய தெரியும் இப்போ அடுத்து வந்து உணர்ச்சி வாக்கியம் அதாவது அதில் ஆச்சரியக்கூறி இருக்கும் என்னே அழகு ஐயோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உணர்ச்சி வாக்கியம் ஏவல் வாக்கியம் அப்படின்னா கட்டளை கொடுக்குறது படி செய் நட அந்த மாதிரி சொல்கிறது ஏவல் வாக்கியம் உடன்பாடு வாக்கியம் அப்படின்னா நேர்மறையான கருத்துக்களை சொல்கிறது இப்போ நடந்தது இவன் செய்தான் இவன் படித்தான் அந்த மாதிரி சொல்கிறது உடன்பாடு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா அவன் இதை செய்யவில்லை அந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறது இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மறை வாக்கியம் ஸோ இதை பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தால வந்து நற்றிணை எட்டு தொகை நூல்களில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நச்சினை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நன்மை ப்ளஸ் திணை அல்லது நல் ப்ளஸ் திணை அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் இதோடைய அடி எல்லை வந்து சிற்றெல்லை அதாவது எட்டு அடி மினிமம் எட்டு அடி இருக்கும் மேக்சிமமாக பன்னிரெண்டு அடிகள் வந்து இருக்கும் இதில் மொத்தம் இரநூற்றி எழுபத்தஞ்சி புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க இதை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் பாண்டிய மன்னன் தொகுத்தவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவன் நிறைய நூல்களுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் வந்து எழுதியிருக்கிறார் ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்களால் முதல் நூலாக சொல்லப்படக்கூடிய நூல் வந்து நச்சினை அந்த ஆடர் வந்து நச்சினை குறுந்தொகை அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த பாடல்களில் இருந்து விருந்தோமல் பொருளீட்டல் அப்படிப்பட்ட பண்புகள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அப்படிங்கிறவ தான் முதல் பதிப்பை வந்து பதி பதிச்சிருக்கிறார் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இதில் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து எதை பத்தி யாரை பார்த்துனதுன்னா திருமலை பத்தினா கடவுள் வாழ்த்து பாடல் தான் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வவ்வால்கள் வந்து கனவு காணும் அப்படிங்கிற அறிவியல் கருத்தை வந்து கூடு இதில் வந்து கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க காவிதி ஏட்டி அடுத்து வந்து குறுந்தொகை இதுக்கு இன்னொரு பெயர் நல்ல குறுந்தொகை குறுமை ப்ளஸ் தொகை இது வந்து அகத்தினையால் ஆனது மொத்தம் நானூறு பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்குது இதுக்கு பெயர் வந்து எதுக்கு குறுந்தொகை அப்படின்னு வச்சாங்கன்னா இதோடைய அடிகளின் எண்ணிக்கை குறுகியது மொத்தம் மினிமம் நாலு இருக்கும் மேக்ஸிமம் எட்டு தான் இருக்கும் ஆசிரியர் பாவல் ஆனது இதில் மொத்தம் கபிலர் அவ்வையார் அப்படிப்பட்ட புலவர்கள்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க மொத்தம் இரநூத்தி மூணு புலவர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க இதை வந்து தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கும் ஸோ தொகுப்பித்தவர் வந்து தெரியலை இதில் வந்து கடவுள் வாழ்த்து பாடலை பாடுனது யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் முதல்ல எட்டு தொகை நூல்கள்லேயே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் வந்து இந்த குறுந்தொகை தான் இல்லை பெண் புலவர்கள் வந்து நக்கண்ணையாரும் வெள்ளி தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க மொத்தம் பதிமூணு பெண் புலவர்கள் வந்து இதில் வந்து பாடல் பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க இதுதான் வந்து குறுந்தொகை பத்தின குறிப்புகள் இப்போ சிலப்பதிகாரத்துக்கு போயிடலாம் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் மொத்தம் வந்து இதில் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் வந்து இருக்குது இதை எழுத சொன்னது யாருனா சீத்தலை சாத்தனார் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து விளக்க உரை எழுதுனது நாமு வெங்கடசாமி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் உள்ள பிரிவுகள் வந்து காண்டங்கள் காதைகள் மொத்தம் வந்து பெரிய பிரிவுகள் வந்து கா காண்டங்கள் மூணு காண்டங்கள் இருக்குது சிறிய பிரிவுகளுக்கு பேர் காதைகள் மொத்தம் முப்பது காதைகள் இருக்குது மூணு காண்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் புகார் காண்டத்தில் மொத்தம் பத்து காதைகள் இருக்குது மதுரை காண்டத்தில் பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டத்தில் வந்து ஏழு காதைகள் வந்து இருக்குது சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய மற்ற பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற் காப்பியம் உரையிடைட்ட பாட்டுடை செய்யுள் இது எல்லாமே அதனுடைய இன்னொரு பெயர்கள் அப்புறம் சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது நம்ம சின்ன கிளாஸில்லலாம் படிச்சிருப்போம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அடுத்து வந்து புகார் காண்டம் வந்து எதை வந்து மையப்படுத்துதுன்னா சோழநாடு மதுரை காண்டம் வந்து பாண்டிய நாடு வஞ்சி காண்டம் வந்து சேரநாடு ஸோ இதையும் பார்த்துக்கோங்க எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து சிலப்பதிகாரத்தோட தனி சிறப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா இது வந்து அரசனை மையப்படுத்தாமல் மக்களை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கதை ஏன்னா இதில் கண்ண கோவலன் கண்ணகி கதை தான் இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணகிக்கு வந்து சிலை வை வைத்தது யாருனா சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் வந்து கேரளா மாநிலத்தில் உள்ள திருவஞ்சி களம் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்ணகிக்கு கோயில் இருக்குது அங்கே வந்து பெண் பூசாரியாக இருந்தது யாருனால் தேவந்தி கண்க கண்ணகி அப்படிங்கிற பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னா கண்களால் நகுபவல் அப்படின்னு தான் பேர் அப்புறம் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயக பிள்ளை சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது அப்படின்னு சொன்னது ஊவே சாமிநாத ஐயர் சரி இப்போ அடுத்து வந்து புது கவிதைகளில் தருமு சிவராமு அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் இவர் புது புகழ் புகழ்பெற்றவர் இவருக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து பிரமிழ் பானுச்சந்திரன் இவருடைய பட்ட இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் வந்து கும்பகோணம் நீலக்கோயில் புதுமைப்பித்தன் விருது வந்து இவருக்கு கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் ஓவியம் சிற்பம் நாடகம் மொழியாக்கம் இதிலலாம் அவர் வந்து புலமை பெற்று வ இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து மௌனியின் கதையை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு இவர் எழுதின நூல்கள் வந்து கைப்பிடி அளவு கடல் தமிழின் நவீனத்துவம் அதுக்கப்புறம் மேல் நோக்கிய பயணம் இது எல்லாமே புகழ்பெற்ற நூல்கள் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பிரமிழ் விசித்திரமான படிமவாதி அப்படின்னு சொன்னது யாருன்னா சிசு செல்லப்பா தமிழின் மாமேதை பிரமிழ் அப்படின்னு சொன்னவது ஜானகி ஜானகிராமன் அடுத்து புதுமை கவிஞர் வந்து பசுவையா அவங்கள பற்றி பார்க்கலாம் பசுவையாவுடைய இயற்பெயர் வந்து சுந்தர ராமசாமி இவர் நாகர்கோவில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு இவர் எழுதின கதை நூல்கள் வந்து ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே குறிப்புகள் நாய்கள் யாரோ ஒருவனுக்காக இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பசுவையா சிறந்த படிக கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் இவர் சாந்தி அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து ஆசிரியராக பணிபுரியும் பொழுது தான் இந்த மாதிரி புது கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கன்னடா தமிழ் இலக்கிய தோட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இவர் நினைவாக சிறப்பு பரிசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க அக்கறை சீமையில் அகம் அப்படிங்கிற நூல்கள் எல்லாத்தையும் இவர் எழுதினது தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ளே டாபிக் முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரிவிஷன் இருக்க போது ஸோ கொஷின் ஆன்சர் போர்ஷனாக தான் நம்மளுக்கு இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ